எல்லாருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா May 31st. டைம் பார்த்தீங்கன்னா 9:15 AM. மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. 35,700 ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து நமக்கு இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு. கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேனுடைய செல்லிங் ட்ரெண்ட், ஸோ செல் கால் வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனோன்னா நமக்கு கேண்டில்னுடைய கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ கரண்ட்டில் செல் ட்ரெண்டுன்றனால ரெட் கலரில் இருக்குது. பட் எப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ நமக்கு வந்து இந்த சார்ட் வந்து இன்டிமேட் பண்ணும். க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் 1 and 2 ஸ்டாப் லாஸ்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நம்மளுடைய வேலை இந்த வீடியோ எப்படி பார்க்குறீங்களோ, ஆக்சுவலி உங்களுக்கு இந்த சார்ட் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. அதில் கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வரும். வரும்போது ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு ப்ரீவியஸ் டே ட்ரெண்டான டவுன் ட்ரெண்ட் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. எப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:00 ஆகுது. மார்க்கெட் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி மேலே வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நமக்கு இப்போ அப்பர் சைட் பிரேக் அவுட். அந்த பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு இந்த சார்ட்டில் உடனே நமக்கு இன்டிமேட் கொடுக்குது. க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் இருக்குது பாருங்கள், பை அட் 35,775. ஸோ இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன். மேலே இருக்க ஃபஸ்ட் க்ரீன் கலர் லைன் ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் க்ரீன் கலர் லைன் செகண்ட் டார்கெட், கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளான சார்ட் தான். நீங்கள் உங்களுடைய வேலை ஒன்றுமே கிடையாது, இந்த வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்க. அதுவே கால்ஸ் வரும்போது நமக்கு கேண்டில் கலரை மாற்றிடும், என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துரும், டார்கெட் கொடுத்துரும், ஸ்டாப் லாஸ் கொடுத்துரும். ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கால் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் இந்த பாயிண்ட்டில் அழகாக என்ட்ரி எடுக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் வந்து எப்படி மூவ் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாகவே ஷோ பண்ணுறோம். ஏன்னா மார்க்கெட் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ட்ரேடிங் போகுது. டேரெக்டாக டார்கெட்டாக இல்லை ஸ்டாப் லாஸ் ஆனே பார்த்துடலாம். ஏன்னா ஒரு 10:30 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நமக்கு கால் ஜென்ரேட் ஆகிட்டு இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையிங் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் வந்து அப் அண்ட் டவுன் மாற்றி போயிட்டே இருந்துச்சு. 35,800 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணவே முடியல. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. இப்போ தான் ஒரு 10:30 பாருங்கள் கொஞ்சம் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வந்து ட்ரேடிங் போகுது. இப்போதைக்கு 35,820-840 இந்த ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் போகுது. ஸோ மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் ஒரு 10:40 மேலே ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 10 பாயிண்ட்டாக மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆகிட்டு இப்போ தான் ஒரு 10:42 தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் வந்து ஸ்லோவாக பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. மார்க்கெட் இன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாகவே மூவ் பண்ணாலும் நம்ம சைடு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்து 90 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்து அழகாக மார்க்கெட் ரைஸ் ஆகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த சப்போர்ட்டிங் டூல் வேணும், அதாவது நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டே இருப்பீங்க, உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் என்னன்னு சொல்லி கொடுத்துரும், என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஒரு ஐடியா கொடுத்துரும், எங்கே என்ட்ரி எடுக்கலாம், டார்கெட் ஒரு சேஃபாக ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்கே எய்ம் பண்ணிவிட்டு வெளியே வரலாம், அதே லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுனாலும் ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதுவே கேண்டில்னுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணும். அந்த பிரேக் அவுட் நாங்கள் வச்சுருக்கோம், அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அது பிரேக் அவுட் ஆகும்போதெல்லாம் உங்களுக்கு கால்ஸ் வரும். அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். Thank you.